அனைத்து தாய் தமிழ்நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். கத்தார் தமிழ் மீனவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, போன வீடியோவில் சொன்ன மாதிரி சின்ன மீன்களை வச்சு பெரிய மீன்களை எப்படி பிடிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சின்ன மீனை எப்படி பிடிக்கிறோம்ங்கிறத பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்ம சின்ன மீனை தூண்டில் கோர்த்தாச்சு. அடுத்ததா நம்ம சின்ன மீனை கடல்ல தூக்கி வீசி பெரிய மீன்களை பிடிக்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம விரலை போடுறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய மீன்கள் வந்து தூண்டில் மாட்டும் போது நூலை வேகமாக இழுத்துக்கிட்டு போகும். அந்த நேரத்தில் நம்ம நூலை பிடிச்சி வைக்க போது விரல்கள் காயமாகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. விரலை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக நாங்கள் இந்த உரையை கையில் மாட்டிக்கிப்போம். இப்போ நம்ம தூண்டில் மீன் மாட்டி வருது. பெரிய சைஸ் சீலா மீன். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதை நெடுவன்னு சொல்லுவாங்க. இந்த கத்தார் நாட்டில் இதுக்கு பேர் சித்துன்னு சொல்லுவாங்க. Thank you.
மீனுக்கு பேர் வெள்ளரா மீன். இதை பொதுவாக எல்லாரும் வஞ்சிர மீன் சொல்லுவாங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மீன் சின்னதாக இருந்தால் நெம்மீனும் பெருசாக இருந்தால் குப்பாத்துன்னு சொல்லுவாங்க. கத்தார் நாட்டில் இதை செனாத்துன்னு சொல்லுவாங்க. நாம இப்போ வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்களுடைய பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இதுவரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்து மகிழ்ந்த அனைவருக்கும் கத்தார் தமிழ் மீனவனின் நன்றி, வணக்கம்.